எதுக்குங்க இந்த அது அது சேச்சி அது மட்டும் சஸ்பென்ஸ். அது வந்து நான் கடைசியா சொல்றேன் அப்படின்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் எனக்கு அது வந்து காரணம் சொன்னாரு. ஸோ அது உங்களுக்கு புரியும். பிகாஸ் அதுவே வந்து ஜாதிக்கும் மதத்துக்கும் உறவுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறது ஒரு மெசேஜ் ஆகணுங்கிறது தான். நம்ம வாழ்க்கையில் நமக்கு நல்லது செய்கிறவங்க யாருங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சினிமாவில் மட்டும்தான் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, எதுவுமே கிடையாது. அதை வந்து நாங்கள்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வாங்க, எந்த பிரிவிலையாவது சினிமாவில் வந்து வேலை செய்யுங்க. நம்ம மனசில் இருக்கிற பலவித குழப்பங்களுக்கு ஒரு தீர்வா இது எல்லாமே வேஸ்ட்டு. எல்லாம் ஒன்றா இருந்து எல்லாம் சந்தோஷமாக போயிட்டு போகிறோம். வாழ்க்கை எவ்வளோ நாளைக்கு நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு நல்ல மெசேஜை சொல்லணுங்கிறதுக்காகவே ஒரு எங்கேயோ ஆரம்பித்த அந்த கதை வேற ஒரு கேரக்டர் மூலமாக போய் அந்த ஒரு முடிவில் வரும். அந்த சஸ்பென்ஸ் தான் நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். உருஷ் மேடம், ஓ ஓகே ஓகே ஓகே. ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்பெஷலாக வந்து ஆச்சி மனோரமா, கோவிஸ்வரலா, நீங்கள் எல்லாம் நல்லா அருமையாக காமெடி பண்ணுங்க. இப்போ உள்ள வந்து அந்த காமெடியே இல்லை. எஸ்பெஷலாக அந்த ஹீரோயின்ஸ்க்கு லேடிஸ்க்கு காமெடி இல்லையா, என்ன காரணம் நினைக்கிறது? ஹீரோயின்ஸ் காமெடி பண்ணணும்னா அவங்க விரும்பி எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. மற்ற மாதிரி நம்ம இப்போ வந்து ஒரு கிளாமரஸ் ட்ரெஸ் போடுற மாதிரியோ இல்லை ஒரு சீரியஸ் கேரக்டர் மாதிரியோ ஹீரோவோட கட்டிப்பிடிச்சி ஒரு டூயட்ஸ் அவங்க பாடுறது அப்படிலாம் மாதிரி இல்லை காமெடி. எனக்குள்ளே அது இருந்துச்சுன்னு நான் கம்பல் பண்ணி கொண்டு வந்தேன். முதல் நிமிஷம் கூட பார்த்தீங்கன்னா உள்ள பண்ணிட்டா டப்புன்னு ஒரு நடந்து போவேன். ஸோ அது யாரும் சொல்லிக் கொடுக்கல, அவர் நான் பண்ணோன்னு அதை ஓகே பண்ணிட்டாரு. ஸோ நம்ம பாடி லாங்குவேஜில் கூட அந்த ஹியூமருங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அது. அது அவங்கவுங்க உணர்ந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணாதான். கொஞ்சம் ஸ்மார்ட் கேரக்டர்ஸ் இப்போ எனக்கு சொல்லணும்னு இப்போ லைலா கொஞ்சம் லாங் லைஃப்பில் இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்திருந்தால் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், லைலாவுக்கு அந்த நல்ல ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு நம்மளை வந்து ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு திறமை இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரேர் அது. அது நம்ம நம்மளா ஆசைப்பட்டு இருப்பேன் கூட. நிறைய பேர் ஆர்டிஸ்ட்டுக்கு என் கூட வந்து ஹீரோன்னு சொல்லுவாங்க, குருசி நல்ல ஹியூமர் படம் வரும்போது கொஞ்சம் நானும் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் இப்போது நம்ம எத்தனை பேர் காமெடி பண்ணிட்டா நீங்கள் ஒத்துப்பீங்கிறது தெரியல எனக்கு. இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்காக, டேக் இட் ஈஸி உருவசின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். அதில் சட்டையெல்லாம் நிறைய பேர் இப்போ ஈவன் அரசியல் தலைவர்களை லாலு பிரசாத் யாதவ் மாதிரி அப்படியெல்லாம் மீசெல்லாம் ஒட்டி வச்சு நான் உட்காந்து என் செல்லுங்கப்பா கே போலா அப்படி இப்படி பேசியிருப்பேன். பட் யாருமே அந்த கண்டுக்களை சிரிச்சு விட்டுட்டாங்க. பட் மற்றவங்க பண்ணால் எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு தெரியாது. என்னமோ என் மேலே ஒரு பரிதாபமோ என்னமோ, என்றும் உங்கள் ஆதரவை நாடு ஊர் வசிட்டு ஃபஸ்ட்டு படத்தில் சொன்னதுனாலே என்னமோ பா நம்ம ஊர் சேர்ந்த எனக்கு விட்டுருப்பா அப்படின்னு என்னை விட்டுட்டீங்க. பட் எல்லாரும் காமெடி பண்ணால் நீங்கள் விட மாட்டீங்கல்ல, அதுதான் ரீசன் நினைக்கிறேன் மேடம். ஓ இதில் வந்து அந்த கதாயம் வச்சுருக்கீங்க கையில், ஆஞ்சநேயர், பீமன், யமதர்மன் இப்படி வச்சிருப்பாங்க. நீங்க இதுல யமதர்ம ராணியா இல்ல அந்த மாதிரி ஏதாவது? ஏன் சார் உங்களுக்கு உடனே ஃபர்ஸ்ட் யமதர்ம ராணி நீங்க விநாயகரா ஆஞ்சநேயர் கேட்டது சொல்லிருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப குசும்பு பிடிச்சவரா இருக்கீங்க. உங்க பேர் சார்? புரிஞ்சுக்கிட்டேன் சார். யமதர்ம யமதர்ம என்ன சொன்னீங்க, யமதர்ம ராணி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும் ஆசைப்படுறோம். அதுலயும் ஒரு காமெடி சூப்பரா வரும் சார். அந்த மாதிரி ஒரு படம் வரட்டும், இயக்குநர்கள் கவனத்திற்கு நான் பண்ணலாம். பட் இது அப்படி இல்லை. இது என்னன்னா பக்திங்கிற பேர்ல இந்தம்மா துபாக்குரா யாராவது ஒரு ஒரு கதையை கொண்டு கொடுத்துட்டு, மேடம் அம்மா நீங்கள் வந்து இதில் வந்து சாமி வரும் இப்படி சொல்லட்டுங்க அப்படி சொல்லட்டுங்கன்னு சொன்னால் காலையில் விடிட்டு நேரத்தில் அதாவது 2 மணி 3 மணிக்கு எழுந்து மொட்டை மாடியில் போய் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மூட நம்பிக்கையில் ஒரு மடத்தனமான நம்பிக்கைகள் அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு யாரோ ஆன்லைனில் சில இதெல்லாம் கிடைக்கும். இந்த வச்சிங்கன்னா இந்த செயினை போட்டிங்கன்னா உடனே வழியில் இருந்து 10,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த மோதிரம் போட்டு போனீங்கன்னா ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் உங்களை ஹீரோயினா வச்சு படம் பண்ணுவாங்க. சிலதெல்லாம் நான் கூட வாங்கியிருக்கேன். சின்ன பையனா இருந்தேன், இளமையாவே இருக்கீங்க. ரகசியம் எங்கயா முகத்தை காட்டுங்கய்யா. ஓகே 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 சொல்லுங்க. இளமையின் ரகசியமா சிரிக்கக்கூடிய எந்த தருணத்தையும் நான் சும்மா விடுறதில்லை. அது எந்த மேடையோ எந்த இடமோ எதுவுமே விடுறதில்லை. யாராவது சிரிக்க வச்சாங்கன்னா சிரிப்பேன். அந்த சிரிப்பு மட்டும்தான் அந்த உலகத்தில் காசு கொடுத்து வாங்க முடியாது. யாருக்கும் நம்ம வந்து இனாமாவும் கொடுக்க முடியாது.
ஸோ சிரிச்சுக்கிட்டே இருக்க முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப டீசெண்டாக இருக்கிற மாதிரி அந்த மூணு பல்ல மட்டும் கவனிச்சு அப்படி சிரிக்காதீங்க. இப்போ கூட பாருங்க நம்ம குரு சார் வந்து எல்லாம் அழகாக பேசுற கடைசியில் அப்படின்னு பாருங்க அங்கே நிற்கிறார். அதுதான் இளமை கடைசி சொல்லுங்க. அப்புறம் எஸ் உருவாகும் போது இருந்த காலத்துல நீங்க இவர் இல்லன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அப்படி எல்லாம் வருது, அப்படி எல்லாம் தோணுது. அந்த காலத்துல அந்த மொழி வந்து கடவுளால ஒரு டிவைனிட்டியை சார்ந்த வார்த்தையாக இருந்தது. இன்றும் புத்தகம் அளவில் அப்படித்தான் இருக்கிறது. பல வார்த்தைகளை நீங்கள் வந்து வேறு விதமா மாற்றிக்கொண்டு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அது தவறு. இந்த கொஸ்டின் பாவட்டுங்க அந்த கேள்வி கட்டி நோ டிவியில வரக்கூடாது. ஓகே அப்புறம் கலை சாட்டு கொடுக்குதோ கலை சார். தமிழ்ல இருந்து இப்போ மலையாளத்துல அதிகமா படம் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு. போகும்பொழுது எப்படி இருக்கு உங்களை எப்படி அவங்க ட்ரீட் பண்றாங்க? உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது அங்க. சூப்பரா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை வந்து ஈக்குவாலிட்டி. ஸோ அது மலையாள இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நிறையவே பார்க்கலாம். ஜெனுவனாக சொல்லணும்னா ஜாலியாக ப்ரொடியூசர் வருவார் வந்து சேட்டை அழகாக வந்து டீம் மாஸ்டரோட வாயில் ஒரு பீடியை வச்சுட்டு ஆ இருக்கி இருக்கி கட்டணும் உட்கார் அப்படி. ஸோ ரொம்ப ஜாலியாக வந்து எழுந்தவுடனே ஒரு ஒரு வந்தாங்க பெரிய ஆளுங்க வராங்கன்னு ஒரு எழுந்து மரியாதையோ அது நம்ம மனசார தரது ஒன்று. அப்படி இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் ஜாலியாக ரொம்ப கேஷுவலாக எல்லாருமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தா. அதெல்லாமல் எல்லாருக்குமே எனக்கு தெரியும். நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க மலையாள சினிமாவில் எல்லாருமே ஒரு ஈர்ப்பு இருக்குது. எல்லாருமே எல்லாருக்குமே மலையாளம் இப்போ எல்லாருமே அக்ராஸ் த ஸ்டேட்ஸ் எல்லா படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மலையாளம் மட்டும் இல்லை எல்லா இண்டஸ்ட்ரியும் பார்க்குறோம். ஸோ அதனால நம்மளும் மலையாளம் இப்போ என்ன சொல்லுவாங்க மலையாள படம்லாம் சூப்பராக எல்லாருமே சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை. அங்கேயும் நிறைய படங்கள் வருது, ரொம்ப நல்லா இருக்க படங்கள் நம்ம எல்லாருமே இங்கே பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கேயும் நிறைய நல்ல படங்கள் வருது, அதில் நல்லா இருக்க படங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது மலையாளத்தில் கண்டென்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டென்ட் ரீவனா பயங்கர ஸ்ட்ராங்காக இங்கே ஒரு சீனாக கன்சியூம் பண்ண வேண்டிய ஒரு ஒரு சீனை வந்து ஒரு முழு படமாக பண்ணுற அளவுக்கு அதுவும் என்கேஜிங்காக பண்ணுற அளவுக்கு அங்கே நிறைய படங்கள் வந்திருக்கு அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது மலையாளத்துலேருந்து வரும்போது நமக்கு ஒரு கேரக்டர்ஸாக கேட்கும்போது நல்லா இருக்கான்னு கேட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல படைப்பில் பெருசோ சின்னதோ ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் மலையாளத்தில் நடிக்கிறதுல சந்தோஷம் தான். இல்லை அவர் ஃபோன் பண்ணி என்ன கேட்டுதான் நானே தினேஷை கனெக்ட் பண்ணி விட்டுருப்போம். என்ன ஏன் கேட்கலன்னு தெரியல. போட்டிருக்காங்க அவர் தான் சொல்லணும். நீங்க ஒரு முடிவோட வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த மூலையில சீட்டை போட்டு உட்காந்துருக்கும் போதே நினைச்சேன் நானு ஓடுறதுக்கு வாட்டமா வேற கரெக்டா டோர் பக்கத்துல எல்லாம் தள்ளி நின்று கொடுங்கப்பா கொஞ்சம் அவருக்கு. அவரை பூர்த்தி பண்ணிட்டீங்களேன்னு அவர் காலி பண்ணியாச்சு என்ன அர்த்தம் கேள்வி எனக்கு புரியல. எல்லா நடிகருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. தினேஷை பூர்த்தி பண்றதுக்கு தினேஷ் மட்டும்தான் முடியும். கலையரசனை பூர்த்தி பண்றதுக்கு கலையரசனால் மட்டும்தான் முடியும். ஸோ இன்னைக்கு மலையாளத்துல டாப் லெவல்ல வந்துட்டாரு கலையரசன். ஓகே ரெண்டு மொழியும் போட்டு லாக் பண்ணாதீங்க உருஷி மேடம். அப்படி இல்லை தினேஷ்க்கு ஒரு மேம் சொன்ன மாதிரி யூனிக்னஸ் இருக்கு. நானே தினேஷோட ஒரு பெரிய ஃபேன். ஸோ தினேஷ் என் க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. ஸோ உண்மையாகவே தினேஷ் அவர் நினச்சி இந்த கேரக்டர் எழுதுனா கண்டிப்பாக எனக்கு புரியுது. ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது தினேஷ் நினச்சினா கண்டிப்பாக பயங்கரமாக தான் இருந்திருக்கும். நானும் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீ பார்த்துட்டு சொல்லுவேன். உருஷி மேடம் மலையாள சினிமானுனால கேட்குறோம். அந்த காலத்துலேருந்து பத்மினி மேடம், அம்பிகா, ராதா, ஊர்வசி, நீங்கள், நயன்தாரா, நித்யா மேனன் வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஊர்வசி நீங்கள் மலையாளிகள் மட்டும் தமிழ் சினிமாவில் ஹீரோயினை எப்படி கொடுக்கிட்டு போறாங்க அந்த ரகசியம் என்ன? நானே கூட்டு வந்தேன். என்னப்பா நீங்கள் அறியாமல் என் மேலே எல்லாம் போடுறீங்க. அந்த காலத்தில் பத்மினி நானாக கூட்டு வந்தேன், நானா கூட்டு வந்தேன், எல்லாம் நீங்களே கூட்டிட்டு வந்தேன். இப்படி சொல்றீங்களே என்ன நானா கூட்டிட்டு வந்த தமிழ் படத்தை கூட்டு வந்தேன். பாகரா சார்ல கூட்டிட்டு வந்தாரு. அதனுடைய ரகசியம் நீங்க இங்கதான் கேட்கணும். எங்களை கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நினைக்கிறது என்னன்னா அந்த காலத்துல தமிழ் பொண்ணுங்க டிப்பிக்கல் தமிழ் பொண்ணுங்க வர அச்சப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? தமிழ் குடும்பங்கள்ல இருந்து சினிமாவில் வர்றதுக்கு கொஞ்சம்
அச்சப்பட்டு. அப்போவும் சரி இப்போவும் சரி கேரளா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூத் ஃபெஸ்டிவலுங்கிறது ஒரு பெரிய விஷயம். படிப்புக்கு ஈக்குவலாக ஒரே ஒரே பையனை நீங்கள் படித்த தமிழா மிருதங்கம் கிட்டார் வயலின் டான்ஸ் பாட்டு அதில் எத்தனை விதம் இருக்கும் ஸ்கூல் டைம்லேயே இருக்கும். அதில் ஒரு போட்டி வச்சு அதில் தேர்வு செஞ்சு அதுக்கு ஒரு மார்க்கும் சேர்த்துப்பாங்க அதில். ஸோ அந்த ப்ரொமோஷன் கலைக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அந்த காலத்திலே கேரளாவில் கொடுத்துருந்தாங்க. அதுதான் ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் மற்றபடி டேலண்ட் இருக்கிறவங்க யாராக இருக்கோ அவங்க கண்டெடுக்கிறது வந்து டைரக்டர்ஸ் தான், அவங்கள தான் கேட்கணும். உங்களுக்கு பொறாமல் இருக்கா அதில் ஏதாவது? அதானே பார்த்தேன். ஓகே குரு சமசன் சார், சார் நீங்கள் வந்து படம் ஜோக்கர் வந்து மிகப்பெரிய வெற்றி, அதுக்கு பிறகு அந்த மாதிரியான டேரக்டர் யாரும் உங்களை கான்டாக்ட் பண்ணலையா? ஏன்னா அதுக்கு பிறகு உங்களை பார்க்கவே முடியலையே பெரிய அளவுக்கு. இல்லை இதில் வந்து பார்க்க முடியலங்கிறதுலாம் கிடையாது, நிறைய படம் அதுக்கப்புறம் பண்ணியிருக்கிறேன் நான். வஞ்சகர் உலகம்னு ஒரு படம் பண்ணேன், நான் ஒரே டைப்பில் ரோல் பண்ண மாட்டேன் நான். இப்போ ஜோக்கர் ஆரண்ய காண்டம் முடித்ததுக்கப்புறம் ஊர் பஞ்சாயத்து தலைவர் அதே மீசை அதே முடியோட எங்கே போச்சு முடின்னு தான் கேட்டாங்க. அரண்ய காண்டத்துக்கு அப்புறம் சான்ஸ் கொடுக்குறவங்க வந்து அந்த முடியோட அப்படியே எங்களுக்கு வேணும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன், ரிப்பீட்டட் ரோலே பண்ண மாட்டேன். ஜோக்கருக்கு அப்புறம் நிறைய புரட்சி கேரக்டர் அந்த மாதிரி படங்கள் வந்தது, அதில் வந்து கதை இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஸோ அந்த கதையும் பார்த்தேன். எனக்கு வந்து எல்லா ரோல்ஸும் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது. அதாவது அது வந்து ஹீரோ தான் வில்லன் தான் அப்படின்னு இல்லாமல் நிறைய ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் ஒரே ரோலை திரும்ப திரும்ப பண்ண மாட்டேன், ரிப்பீட்டடாக பண்ண மாட்டேன். இல்லைனா நான் ஒரு வக்கீல் கேரக்டர் வந்து இன்னும் ரெண்டு கேரக்டர் வக்கீல் பண்ணியிருந்தேன்னா நான் வீட்டிலே ஒரு வக்கீல் கோட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்ருக்கணும். ஸோ அப்புறம் திரும்ப திரும்ப வக்கீல் வரும், போலீஸ் வரும். ஸோ அந்த இதுக்காக நான் பண்ணலை. ரெண்டாவது நான் கூத்துப்பட்டுலேருந்து ஒரு தியேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால எனக்கு இந்த ரோல்ஸ்னுடைய டிஃபரன்ஷியேட் வந்து காங்கிரீட்டாக காமிக்க தெரிஞ்சிருக்குது. அதை வந்து சினிமாவில் அடாப்ட் பண்ண முடிஞ்சிருக்குது டைரக்டர் கதை அவங்களோட ஹெல்ப்போட. ஸோ அதனால நான் வெரைட்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அதனால தான், மற்றபடி வேற எந்த பர்டிகுலர் காரணமும் கிடையாது. ஜிகர்தண்டா 2 எடுத்துட்டு இருக்காங்க, அதில் ஏதாவது வந்து வரீங்களா? நீங்கள் கூப்பிட்டா இப்போ கண்டிப்பாக நடிப்பேன். மேடம் சான்ஸ் என்டர்பிரைசஸ் எந்த அளவுக்கு மக்களை என்டர்டைன்மென்ட் பண்ணும்? என் ஃப்ரெண்டு தான் இல்லையா, பழைய நண்பர்களை பார்க்குறப்ப சந்தோஷம். அது உரிமையோட கேட்குறாங்களா, அது இருட்டில் போய் கற்றுட்டு வாட்டமாக கேட்குறாரு. இல்லை சார்ல்ஸ் வந்து எல்லா படங்களும் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் தானே எடுக்கிறோம். பட் அதில் என்னென்னா நம்ம வந்து 10 பைசா செலவு இல்லாமல் நம்ம உட்காந்து ஜோக் அடிக்கிற மாதிரி இல்லை. படம் எடுக்கிறதுக்கு எத்தனையோ கோடி, அப்போல்லாம் லட்சமாக இருந்துச்சு, இப்போ கோடி. அதில் வந்து நாங்கள்லாம் அதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்துருக்கிறோம். இது என்னென்னா ஒரு பக்கத்து ஸ்டேட்லேருந்து ஒருத்தர் ஒரு நம்ம மொழிக்கு, அதாவது நம்ம ஒரு தமிழ் ரசிகராக இருந்து தமிழில் ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அது ஸ்கிரிப்டிலே ஒரு ஒரு பாதி ஸ்கிரிப்டு தமிழ்லேயே எழுதி அவருக்கு தெரிஞ்ச தமிழில் அதை நமக்கு ஒரு ரைட்டரை வச்சு அவர் மனசில் உள்ளதெல்லாம் இப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி கேரக்டர்ஸை டெவலப் பண்ணி அவர் வந்திருக்கிறாருன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா அதில். ஸோ கண்டிப்பாக அது இருக்கும், டெஃபினட்டாக அந்த டேட்டு. இப்போ இந்த படம் நான் மலையாளமும் நான் தான் பேசியிருக்கேன், தமிழும் நான் தான் பேசியிருக்கேன். அந்த பேசுகிறப்பவே நமக்கு ஐயோ இது தமிழில் மட்டும் எடுத்துகிட்டு மலையாளத்தில் டப்பிங் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணியிருக்கு. ஸோ அப்படி ஒரு ஒரு ஐடியா முதல்ல இருந்துச்சுன்னு சொன்னால் இவங்க கேரக்டர்ஸ் எல்லாம் இன்னும் கலை கேரக்டர் அஃப்கோர்ஸ் ஆஸ் இட் இஸ் இருந்த மாதிரி தான். குருசாருக்கும் எனக்கும் இந்த படத்தில் என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா நிறைய சீன்ஸ் இருந்துச்சு, அவர் ரொம்ப பிஸி. ஒரு பக்கம் நானும் வேவர படங்களுக்கு போகணும்னு பிஸி. ஸோ அந்த நேரத்தில் கோஆர்டினேட் பண்ண முடியல சரியா, அதனால் இதில் கிட்டத்தட்ட ஒரு பாதி சீன்ஸுக்கு மேலே எடுக்க முடியாமல் போயிருக்கு. எங்களுடைய ஃபேமிலி சீன்ஸு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸு அதெல்லாம் ஷூட் பண்ண முடியாமல் சும்மா ஒரு வரியில் வார்த்தையில் விட்ட மாதிரி இருந்துச்சு. அதர்வைஸ் நல்லா தான் இருக்கும். நமக்கு எதுவுமே வந்து இப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும் காதலாகட்டும் அன்பாகட்டும் இல்லை நம்ம சிரிக்கிறதாகட்டும் அளந்து கரெக்டாக தராசில் நம்ம இந்த எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும், 55% உங்களை ரசிக்க வைக்கணும்னு சொல்ல முடியலையே. நல்லா வரணும்னு வேண்டிக்கிறோம், நீங்களும் வேண்டிக்கிறத பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருந்தா கேட்குறா சார், ஒரு நிமிஷம் தான், உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? பாலா. என்ன பாருப்பா, நீங்க தான் சொன்னீங்க இப்போ
ப்ரொடியூசர் பத்தி எல்லாருமே சொன்னாங்க, என்ன மட்டும் கரெக்டா குறி வைக்கிறது என்ன அர்த்தம்? தெரியும் அதுல ஒரு நாலு பேரை வச்சு நாலு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுல இருந்து ஒருத்தன் சிக்கன் கேப்பான், ஒருத்தன் மட்டன் கேப்பான், புரியுதா? நான் வந்து அங்க இருந்து தாஜில தான் சாப்பிடுவேன். கலை வந்து அந்த பக்கம் வந்து முனியாண்டி விலாசுல இருந்து தலைக்கறி வாங்கிட்டு வாங்கிட்டுவாங்க. முனியாண்டி விலாசுக்கு ஒரு வண்டி போகும், தாஜுக்கு ஒரு வண்டி போகும். இப்படி இத்தனை பேரையும் வச்சு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுற காலத்தில் வந்து பெரிய செலவு பலம், புரியுதா? ஸோ அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா ஊரசிக்கு எவ்வளோ இது இருந்தோம், நம்ம என்ன பண்ண டேலண்ட் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. படம் எடுக்க ஆள் இருக்கணும் இல்லை. எல்லா ப்ரொடியூசர்ஸும் நான் வந்து பாராட்டுவேன், அதுக்காகவே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி பார்த்துட்டு அதனால் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பாராட்டுவேன், புரியுதா? ஓகேவா? டன். இந்த ஆங்கிள் நாங்க யாருமே பாக்கல, கண்டிப்பா பாக்கவே இல்லை. ரொம்ப புத்திசாலி சமத்து. சொன்னேன் அன்புக்கும் நட்புக்கும் எந்த மதமும் இல்ல, மொழியும் இல்ல, ஜாதியும் இல்ல, அரசியலும் இல்ல, அதுக்கு பேர் அன்பு. அது எந்த அரசியல் இருக்கு இந்த அன்பு கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு குழந்தைய நம்ம பார்க்கும்போது அந்த குழந்தை ரொம்ப சுட்டியா இருக்கு, ஐயோ அந்த குழந்தை என்ன ஜாதின்னு நான் கேட்போம், ஐயோ யாருப்பா அதோட அப்பா அம்மா எங்க இருந்து வந்துச்சுன்னு தான் பார்ப்போம். நகைச்சுவையும் நட்பும் அப்படிதான் இருக்கணும், அதுக்காக தான் அந்த மாதிரி வச்சிருக்கு. அதுல நான் என்னோட கேரக்டர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு கதையோட இருப்பேன், நாளைக்கு வந்து சூலாதாரியா எப்படி நிப்பேன், நம்ம நாலு அன்னைக்கு வந்து பாராங்கல்லோட நினைப்பேன், அப்படி ஒரு கேரக்டர் அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இன்னும் என்ன கொஸ்டின் வச்சிருக்கீங்களோ தெரியல. ரொம்ப அழகா வந்து க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் வந்து முடிஞ்சது.